வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி. இது நம்ம சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். நம்ம சேனல் ஒரு ஜோதிட சம்பந்தப்பட்ட சேனல். வீடியோ பார்க்குற அனைவருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், பல கிரிக்கெட் கணிப்புகள் ஜோதிட ரீதியாக வழங்கியிருக்கும். இப்போ ஐபிஎல் 2024 அருமையாக போயின்னு இருக்கு. யாருக்குன்னு கேட்டிங்கன்னா கிரிக்கெட்டுக்கு, அதாவது கிரிக்கெட்டை பார்த்துனுக்குறவங்களுக்கு, ஃபேன்ஸுக்கு, கிரிக்கெட்டில் விளையாடுறவங்களுக்கு, அந்தமாரி இருக்கிறவங்களுக்கு நல்லா போயின்னு இருக்கு. நமக்கு டாஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா போயின்னு இருக்கு. வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வரணும். ஓகே, சரி. 46th மேட்ச், செமையான மேட்ச், சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். அன்னைக்கு அடி வாங்கின நாம் இன்னைக்கு அடி கொடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா அன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் டீம் கிட்ட அவங்களோட ஹோம் கிரவுண்டில் நம்ம அடி வாங்கின்னு வந்தோம். இன்னைக்கு நாம் வந்து வின் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். 28th ஏப்ரல் மாதம் 2024 சண்டே 7:30 எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில் இந்த மேட்ச் வந்து நடக்குது. மேட்ச் ஆரம்பிக்கிற டைம் பிரகாரம் லக்னம், விருஷிக லக்னம், அதாவது கிட்டத்தட்ட விசாக நட்சத்திரம் 4th பாதத்துக்கு லக்னம் வந்து மூவ் ஆயிடுச்சு. சந்திரனும் தனுசு ராசி மூவ் ஆயிட்டாரு. ஸோ நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்துக்கிற வாய்ப்பு இருக்கு. இதில் மேஷத்தில் சுக்கரன், சூரியன், குரு, கன்னியில கேது, தனுசுல சந்திரன், கும்பத்துல சனி, மீனத்துல ராகு, புதன், செவ்வாய். லக்னம் நட்சத்திர புள்ளி விசாகம் 4, சூரியன் பரணி 1, சந்திரன் மூலம் 3, செவ்வாய் உத்திரட்டாதி 1, புதன் ரேவதி 2, குரு கிருத்திகை 1, சுக்கரன் அஸ்வினி 2, சனி பூரட்டாதி 1, ராகு ரேவதி 2, கேது அஸ்வினி 4. ஓகேங்களா? அந்த நட்சத்திர புள்ளியில நவ கிரகங்களும் பிளஸ் லக்னமும் அமர்ந்திருக்கு. அதன்படி பார்க்கும்போது இன்னைக்கு சிஎஸ்கே டீம்ல வந்து விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ்ல 11 பேர் யார் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ருத்ராஜ் கேக்வாட், அஜிங்கிய ரஹானே, டேரல் மிச்சல், சிவம் டூபே, ரச்சின் ரவீந்திரா, மணிக்கவும் ரச்சின் ரவீந்திரா வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு பிளேயிங்ல வந்து இடம் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரவீந்திர ஜடேஜா, மொயின் அலி, எம்எஸ் தோனி, தீபக் சாகர், துஷார் தேஷ்பாண்டே, முஸ்தபிசூர் ரகுமான், மதிஷா பத்திரானா, இம்பாக்ட் பிளேயரா ஷதுல் தாக்கூர் அவர்கள் வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. எஸ்ஆர்எஸ் டீம்ல அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், எய்டன் மார்கம், நிதிஷ்குமார் ரெட்டி, ஆண்ட்ரிச் கிளாசன், அப்துல் சமத், ஷபாஸ் அகமத், பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், மயங்க் மார்க்கண்டே, ஜெய்தேவ் உனத்கர், டி நடராஜன், நம்ம தமிழகத்தை சேர்ந்த டி நடராஜன் தமிழகத்துல இன்னைக்கு பவுலிங் போட போறாரு. சரி, டாஸ் வந்து யார் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எஸ் அணி டாஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெஸ்ட் பிளேயர்ஸா சிஎஸ்கே டீம்ல ருத்ராஜ் கேக்வாட், சிவம் டூபே, ரவீந்திர ஜடேஜா, துஷார் தேஷ்பாண்டே, முஸ்தபிசு ரகுமான், மதிஷா பத்திரானா. ஒரு ஆப்ஷனல் பிளேயரா அஜிங்கே ரஹானா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எஸ்ஆர்எஸ் டீம்ல டிராவிஸ் ஹெட், நிதிஷ்குமார் ரெட்டி, அப்துல் சமத், பேட் கமின்ஸ், மயங்க் மார்க்கண்டே, டி நடராஜன். ஆப்ஷனல் பிளேயரா ஷபாஸ் அகமது. ஆப்ஷனல் பிளேயரா மயங்க் மார்க்கண்டே சூஸ் பண்ணிக்கோங்க. ஷபாஸ் அகமது உள்ள இட்டுன்னு கொண்டு வந்துடலாம், ஏன்னா அவருக்கு ஓரளவுக்கு நாள் நல்லா இருக்கு மயங்க் மார்க்கண்டேவை கம்பேர் பண்ணும்போது. மேன் ஆஃப் தி மேட்ச் யார் வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சிஎஸ்கே அணியில சிவம் டூபே, துஷார் தேஷ்பாண்டே, இவங்க ரெண்டு பேர்ல வந்து யாராச்சும் ஒருத்தவங்க வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எஸ்ஆர்எஸ் டீம் மீன் பண்ணா டிராவிஸ் ஹெட் அப்படின்னா அப்துல் சமத், ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிஎஸ்கே டீம்ல நீங்க முக்கியமான பிளேயர்ஸ், ரொம்ப கீ பிளேயர்ஸ் யாராரு, இவங்க தான் மேட்ச் திருப்பத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சிவம் டூபே, மதிஷா பத்திரானா, துஷார் தேஷ்பாண்டே, இந்த மூணு பேரு. முஸ்தபிசு ரகுமான், அவங்களுக்கும் நாள் நல்லா இருக்கு. இந்த மூணு ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்து நாள் நல்லா இருக்கு. எஸ்ஆர்எஸ் டீம்ல டிராவிஸ் ஹெட், நிதிஷ்குமார் ரெட்டி, பேட் கமின்ஸ், அப்துல் சமத், இவங்களுக்குலாம் கொஞ்சம் நாள் நல்லா இருக்கு. இவங்களாம் வந்து மேட்ச் திருப்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? சரி, இதுதான் நம்ம கணிப்பு. இன்னைக்கு கொடுக்க வேண்டிய ப்ரெடிக்ஷன்லாம் கொடுத்தாச்சு. யாராச்சும் வினிங் ப்ரெடிக்ஷன் மட்டும் பேடு மெத்தல் தான் பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி எந்த அப்டேட்டாக இருந்தாலும் டெலகிராம் சேனலில் தான் தந்துன்னு இருக்கோம். ஸோ டெலகிராம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, புதுசாக பார்க்குறவங்க அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலு தொடர்ந்து நம்ம சேனலை தானே பாருங்கள், தொடர்ந்து ஹெல்ப் பண்ணுங்கள்.
ஓகேங்களா, நன்றி.